தமிழகத்தில் எந்த கல்லூரிகள் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கட் ஆஃப் குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம். உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம். அனைத்தையும் துல்லியமாக சொல்ல கீழே உள்ள எண் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது காலேஜ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல்லை ஆள் நினச்சிடுங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடுவோம். அண்ட் அதான் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, ப்ரோ பயமாக இருக்குது, ப்ரோ காலேஜ் வந்து கிடைக்குமா அப்படின்னு பயப்படுறீங்க. தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து, அதாவது நான் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து யாரும் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் நம்பியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். கட் ஆஃப்லாம் விஷயம் இல்லை. அதாவது கவுன்சிலிங் நீங்கள் வந்து போடுங்க, பட் கவுன்சிலிங்கை நம்பியே வாழ்க்கையை ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா? ஏன்னா கவுன்சிலிங் வந்து சம் காலேஜஸ் வந்து கிடைக்கும், அவங்களே ஒரு காலேஜை காட்டுவாங்க, நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைக்காது. அது மாதம் இல்லாமல் 2 மாதம் ஆகும். ஓகேவா? அதுக்கு ரிப்ளை வரதுக்கே நீங்கள் போட்ட கவுன்சிலிங்க்கு ரிப்ளை வரதுக்கு 2 மந்த் ஆகிடும், 1.5 மாதம் 2 மாதம் ஆகிடும். ஸோ அதனால் கவுன்சிலிங்கை நம்பியே இருக்காதிங்க. அதே டைமில் ப்ரைவேட் காலேஜை கொஞ்சம் தேடுங்க. ஓகேவா? ப்ரைவேட் காலேஜ் தேடுங்க. எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் சாப்பாடுக்கு மட்டும் பே பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? மற்றபடி எல்லாமே பண்ணி கொடுப்பேன். யாருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் மட்டும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி பிசி இந்த கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணால் போதும், மற்றபடி ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜில் போய்ட்டு நம்ம சேனல் நேம் கல்வி தமிழா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5,000 to 10,000 வரைக்கும் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு காலேஜில் போய்ட்டு சொல்லக்கூடாது. கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பர் மூலயமா, ஓகேவா, அவங்க மூலயமா நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காலேஜை பற்றி எந்த டவுட்ஸ் வந்தாலும் சரி, ஹெல்ப் ஆனாலும் சரி, கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலேஜை சேர் நினச்சாலும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பர்சனலாக பேசுனாச்சுன்னா இன்ஸ்டாகிராம் வாங்க. நம்ம அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.